Hi friends, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா 7வது மாதம் கர்ப்பம் தான் 7th month pregnancy 3rd trimester ஓட முதல் மாதம் தான் வந்து 7வது மாதம் pregnancy 27 weeks ல இருந்து 30 weeks குள்ள இருக்க வாரம் தான் வந்து 7வது மாதம் இந்த மாதத்துல அம்மாக்களோட changes பேபியோட developments அப்புறம் எடுக்க வேண்டிய ஸ்கேன் டெஸ்ட் பத்தி பார்க்கலாம் வீடியோவை skip பண்ணாம பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணி subscribe பண்ணிக்கோங்க ஓகே அம்மாக்களோட சேஞ்சஸ் பற்றி பார்க்கலாம் பேபி வந்து பெருசாகிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதனால் முதுகு வலி கால் வலி இதெல்லாம் வரலாம் நடக்கிறதுக்கு இந்த மந்த் நம்மளுக்கு கஷ்டமாக இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக வாக்கிங் பண்ணணும் எக்ஸசைஸ் பண்ணணும் உட்காந்தேவும் இருக்கக்கூடாது அதிகமாக நின்றுட்டேவும் இருக்கக்கூடாது ரொம்ப நேரம் நடக்கவும் கூடாது இந்த மந்தில் நம்மளுக்கு ஸ்ட்ரெச் மார்க்ஸ் அரிப்புலாம் நிறைய வர ஆரம்பிக்கும் அதுக்கு நீங்கள் ஆலிவ் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க மாய்ஸ்சரைசர் க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க இது வந்து கொஞ்சம் அரிப்பு இருக்கிறத கம்மி பண்ணோம் பட் ஸ்ட்ரெச் மார்க்லாம் ஃபுல்லாலாம் போகாது இந்த மந்தில் நம்மளுக்கு உடம்பு வந்து ஹீட் பாடியாகவே இருக்கும் அதுக்கு நீங்கள் மார்னிங் காலையில் நைட்டு ரெண்டு நேரமும் குளிங்க அதுக்கப்புறம் வயிறு வந்து பெருசாக்கிறதுனால நம்மளுக்கு மூச்சு முட்டுற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் நிறைய தண்ணி குடிங்க நடக்கணும் வாக்கிங் பண்ணணும் வாக்கிங் பண்ணிகிட்டே இருங்க இந்த மந்தில் வந்து பேபிக்கு வந்து எலும்பு முடியெலாம் வந்து வளர்ந்துட்டே தான் இருக்கும் நீங்கள் வந்து கால்சியம் விட்டமின் ஃபுட்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கோங்க டாக்டர் கொடுத்த டேப்லெட்ஸும் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டே இருக்கணும் டேப்லெட்ஸ் தான் ரொம்ப முக்கியம் அதை மிஸ் பண்ணிடாதீங்க அதுக்கப்புறம் நீங்கள் பழம் வந்து பழமாக முடிஞ்சளவு பழமாக எடுத்துக்கோங்க ஜூஸாக குடிக்காதீங்க அப்படி ஜூஸாக குடித்தாலும் வந்து சுகர் அதிகம் போட்டு குடிக்காதீங்க இந்த மாதிரி வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதாவது மூட் சேஞ்சஸ் இருக்கும் திடீர்னு கோவம் வரும் சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் கோவம் வரும் அதுக்கப்புறம் திடீர்னு ஹாப்பியாக இருக்கும் இதெல்லாம் வந்து நார்மல் தான் அப்பப்போ வயிறு ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் இது வந்து நம்மளுக்கு இந்த மந்தில் வந்து யூட்ரஸ் வந்து பெருசாகிட்டே இருக்கும் அதனால தான் இந்த மாதிரியான ஃபீலிங்ஸ்லாம் வரும் இது வந்து நார்மல் தான் டெலிவரி சிம்டம்ஸ்லாம் வந்து இப்போவே தெரிஞ்சு வச்சுக்கோங்க ப்ரீ டைம் லேபராக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஹாஸ்பிட்டல் போகிறப்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து இந்த மந்தில் மூவ்மெண்ட் வந்து கவனிச்சுட்டே இருக்கணும் அது வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேபி எப்போல்லாம் மூவ் பண்ணுறாங்க என்னன்றதை வயிற்றில் கை வச்சு கவனிச்சுட்டே இருங்க அதுக்கப்புறம் வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும் இந்த மந்த்து தூக்கம் வந்து ரொம்ப கம்மியாயிடும் பட் என்ன இருந்தாலும் 8 மணி நேரம் தூக்கம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நீங்கள் பகலில் தூங்குறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க நைட்டு சீக்கிரமாக தூங்குங்க ஃபுட்டு வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்துக்கோங்க ஹெவி ஒர்க்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க முடிஞ்சளவு சின்ன சின்ன ஹோமில் வீட்டில் இருக்க ஒர்க்ஸ்லாம் செய்யலாம் இந்த மந்த் வந்து நீங்கள் வந்து சீரக தண்ணி வெந்தய தண்ணி இதெல்லாம் எடுத்துக்கோங்க இதெல்லாம் வந்து டெலிவரிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தண்ணி கண்டிப்பாக அதிகமாக குடிக்கணும் ஒரு நாளைக்கு 3 லிட்டர் 4 லிட்டருக்கு மேலே கண்டிப்பாக தண்ணி குடிக்கணும் தண்ணி நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்கேஸ் தண்ணி கம்மியாயிடுச்சுன்னா கண்டிப்பாக ப்ரெக்னென்சியில் இதுவும் ஒரு ரிஸ்க்கானது தான் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள் இந்த மந்த்லேருந்து சின்ன சின்ன எக்ஸசைஸ் முடிஞ்சளவு பண்ணலாம் பேபிக்கிட்ட பேசிக்கிட்டே இருங்க நீங்கள் பேசுறதுனால கண்டிப்பாக பேபி வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு பிடிச்சது ஏதாவது சாங்ஸ் கேளுங்க மைண்டை வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க ஓகே இப்போ பேபியோட டெவலப்மெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம் இந்த மந்தில் பேபி வந்து 38 சென்டிமீட்டர் நீளமும் 900லேருந்து 300 கிராம் வெயிட்டும் இருப்பாங்க யூட்ரஸ் வந்து 10-15 சென்டிமீட்டர் வந்து நீளம் வந்து பெருசாகும் பேபி உடம்பில் வந்து ஃபேட் டெபாசிட் ஆகும் கண் வந்து திறக்கவும் மூடவும் செய்வாங்க பேபிக்கு வந்து இப்போது வந்து நுரையீரல் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் லங்ஸ் மட்டும் வளர்ந்துகிட்டே தான் இருக்கும் சவுண்டு கேட்டால் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க அது வந்து அம்மா வயிற்றில் காது வச்சு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் இந்த மந்தில் ஹார்ட் பீட் ரேட் வந்து 120-160 வரையில் இருக்கும் ஓகே இந்த மந்தில் இருக்க வேண்டிய ஸ்கேன் பற்றி பார்க்கலாம் 15 டேஸ் விட்டு விட்டு ரெகுலராக டாக்டர் கன்சல்டேஷன் இருக்கும் இந்த மந்த்லேருந்து 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து டாக்டர் வந்து ஹாஸ்பிட்டல் வர சொல்லுவாங்க செக்கப்புக்கு 7th month ஸ்டார்டிங்கில் வந்து ஃபர்ஸ்ட் வெட்டல் க்ரோத் ஸ்கேன் எடுப்பாங்க இது வந்து பேபியோட வெயிட்டு பொசிஷன் பிளேசண்டா பொசிஷன் நம்ம தண்ணியோட லெவல் இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க சப்போஸ் RS நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்க கேர்ள்ஸ்க்கு வந்து இம்யூனிட்டி குளோபலிங் இன்ஜெக்ஷன் போடுவாங்க அது வந்து எதுக்குன்னா நெக்ஸ்ட்டு ப்ரெக்னென்சியில் வந்து நம்மளுக்கு எந்த காம்ப்ளிகேஷனும் இருக்காது இது போட்டுக்கிட்டோம்னா ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் 7th month ப்ரெக்னென்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ